रूपाय विश्वत्पत् हेतवे तापत्रय विनाशा श्रीकृष्णा वो नुम वागीषा वदने लक्ष्मी से वक्षसि यस्ते हृदय संवित तम नृसींहम अहम भजे जन्मा यतचाष्वस्वराटि तने ब्रह्मय आदिवे मुख्यंति यसूरय तेजो बारिमृद यहाम यसर्गो मृषा धामना स्व निरस्तकुहक सत्यंबर धीमहि विश्रम्भेण आत्मशोचेन गौरवेण दमेन च शुश्रूषया शुश्रूषया सौहृदेन वाचा मधुरया च भूः विसृज्य कामं दम्भं च द्वेषं लोभमघं मदम् अप्रमत्ता उद्यता नित्यं तेजीयांसम् अतोषयत् स वै देवर्षिः दे, स वै देवर्षिवर्यस्तां मानवीं समनुव्रतां दैवाद्गरीयसः पत्युः आशासानां महाशिषः कालेन பூயசா க்ஷாமாம் கரிஷிதாம் பிரேம பீடிதா கிருபையா மைத்ரேயர் விதுரர்ட கபிலருனுடைய அவதாரத்தை பத்தி ஆஹ் சொல்றதுக்காக அதுக்கு முன்னோடியா இருக்கக்கூடிய கர்தமர் தேவகூதியினுடைய கல்யாணம் எப்படி சதமன்யு சாரி மனு சதரூபாங்கிற தன்னுடைய மனைவியுடன் தேவகூதி ஐஷன் வந்து கர்தமருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார் இந்த இருபத்தி மூணாவது அத்தியாயம் ஆரம்பத்துல நமக்கு வந்து எப்படி அவ பரிச்சரியா பண்ணா எப்படி வந்து தேவகூதி தன்னுடைய கணவனுக்கு சேவை புரிஞ்சாங்கிறத பத்தி சொன்னார் ஒரு ட்ரஸ்ட் விசிரம்பகா அதுக்கப்புறம் ஆத்ம சௌச்சம் தனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒழுக்கம் கௌரவம் அதுக்கப்புறம் புலநடக்கம் அஹ் ஒரு அஹ் மதுரமான வார்த்தைகள் இதையெல்லாம் வச்சிருந்து அஹ் இதுதான் அவளுடைய ஸ்வபாவமாக இருந்தது தேவகுத்திக்கு இதனால அவளுக்குள்ள இருக்கக்கூடிய பலவிதமான காமக்ரோதாதிகளை வந்து அஹ் ஜெயித்து அதை விட்டு அஹ் ரொம்ப ஒரு கவனத்தோட தினந்தோறும் ஒரு எஃபர்ட்டோட அஹ் அவ வந்து அவருக்கு கர்தமரான அந்த தேஜஸ்வியான கர்தமருக்கு ஒரு சுஷ்ரூஷ பண்ணிட்டு இருந்தா இத ரொம்பவும் அவ மெலுந்து அஹ் காலேன அதாவது வெகு காலம் ஆன பிறகு ரொம்ப அவ மெலிஞ்சு போயிட்டா மெலிஞ்சு போயிட்டாளேங்கிறத பார்த்துட்டு கர்தமர் இப்போ அவளை பார்த்து பேசுறார் தேவஹூதிய பத் கர்தம உஷ்டோகம் அத்திய தவ மாணவி சுஷ்ரூஷயா பரமயா பரையாச்ச பக்தியா யோ தேம் அயம் அத்தீவ சுகிருக சமுச்சிதா சமுச்சிதும் மதர்த்தே ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருக்கேன் மனுவனுடைய பெண்ணேன்னு விட்டு அவளை அட்ரஸ் பண்ணி தேவகூத்தி அட்ரஸ் பண்ணி சொல்றார் ஆஹ் ஒரு ஒன்னுடைய இந்த ஒரு சுஷ்ரூஷையினாலயும் பக்தியினாலையும் எனக்கு வந்து ஒரு பரம சந்தோஷம் ஏன்னா நீ வந்து உன்னுடைய எல்லாருக்குமே வந்து பிரியம் என்னன்னா தன்னுடைய தேகமுங்கிறது தான் ஒவ்வொருத்தருக்கும் மனுஷனாக இருக்கிறவாளுக்கு இந்த அதாவது ஒரு ஒரு பீயிங்னு எடுத்துட்டோம்னா அவளுக்கு வந்து தன்னுடைய தேகத்து மேல ரொம்ப ஒரு மிகுதியான ஒரு பற்றுதல்ங்கிறது இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய உன்னுடைய தேகத்தை கூட எனக்காக நீ அதை மெலிய விட்டுட்ட அத கவனிக்காம நீ இருக்கியே உன்னுடைய சரீரத்தை சோ அதனால என்ன வேணுமோ கேளுன்னு பின்னாடி அடுத்த ரெண்டு மூணு ஸ்லோகத்துல சொல்ல போறார் இங்கே ஹே மாணவி மனுவனுடைய பெண்ணே மானதாயாக தவ பரமயா பரமையா பரயா பரையாச்ச பக்தியா அகம் அத்திய துஷ்டா முதல்ல இன்னைக்கு அத்திய எனக்கு வந்து ஒரு பரம சந்தோஷம் துஷ்டா அகம் எனக்கு பெரிய சந்தோஷம் எதனால மானதாயா தவ மானம் ததாத்தி அப்படின்னா மானதானா அஹ் மற்றவர்களுக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடியவள் மற்றவர்களுக்கு கௌரவத்தை கொடுக்கக்கூடியவளாக இருப்பவள் மானம்ங்கிறச்ச இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பகுமானம் பகுமானத்தை செலுத்துபவள் எல்லாருக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கிறவ கௌரவத்தை கொடுப்பவளாக இருக்கும் தவ உன்னுடைய பரமையா சுச்ரூஷையா ஒரு பெரும் சுஷ்ரூஷைனால சுஷ்ரூஷம்னா க கவனிப்பு अद्दा शुश्रूषा सो भक्तिया भक्त्या डिवोशन, भक्तिनालयं तुष्टः अहम् अद्य अहं नाम् इन्निकि सन्तोषपटुटे यः देहः यः देहिनाम अतीव सुहृत् स्वदेहः सः मदर्थे सः समुचितः मदर्थे क्षपितुं न अपेक्षितः அன்மையும் அப்படி வரணும் அந்த சஹாங்கிறது இங்க இல்ல அந்த யஹான்னு போட்டிருக்கிறதுனால யஹா சஹா அப்படின்னு தேகத்துக்கு போகிறது எந்த ஒரு தேகமானது யஹ ஸ்வ தேகா தன்னுடைய தேகமானது தேகினாம் தேகத்தை உடையவர்கள் எல்லோருக்குமே தேகம் இல்லாதவர்களை பத்தி இங்க பேச்சு இல்லை யார் யாருக்கெல்லாம் ஒரு தேகத்தை கொடுத்துருக்காளோ இந்த தேகத்தை நம்ம வந்து அதாவது நம்ம வந்து போஷிக்கணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு எஃபர்ட்டும் தினந்தோறும் நம்ம எடுக்கக்கூடிய உம் அஹ் நடவடிக்கைகளோ இல்ல மேற்கொள்ளும் வழிகளோ எல்லாமே இந்த சரீரத்தை போஷணம் பண்றதுக்காக தான் நம்ம பண்றோம் உலகத்துல உழண்டுன்றிருக்கா ஜனங்கள் ஜந்துக்கள் எல்லாமே அப்போ தேஹினாம் தேகத்தோட ஒரு ஜீவன் இவ்வுலகத்தில் ஒரு அஹ் ஜென்மாவை எடுத்தாச்சுன்னா தேகின்னு பேரு தேஹினாம் அஹ் சுகிருத்து மிகவும் ரொம்ப ஃப்ரெண்டா இருக்கிறது எதுன்னா ஸ்வதேகா தன்னுடைய சரீரமுங்கிறது தான் சுகிருத்து ஒரு பெரும் நண்பனாக விளங்கக்கூடிய யஹ அயம் ஸ்வதேகா எந்த இந்த ஒரு தேகமானது இருக்கிறதோ சரீரம் இருக்கிறதோ அது அதை கூட மதர்த்தே அது சமுச்சிதா சமுச்சிதகான ஸ்லாக்யா அபி அப்படிங்கிறார் ஸ்லாக்யா அபி ரொம்ப வசத்தியாக இருந்தா கூட ஏன்னா சரீரம் இதுல குமார சம்பவத்துல வந்து பரமேஸ்வரன் பார்வதியிட்ட பேசும் பொழுது அஹ் அபிக் குஷார்த்தம் சுலபம் சமித் குஷம் எல்லாம் கேட்பார் உனக்கு வந்து தபஸ் பண்றதுக்கு சமித்து கிடைக்கிறதா அஹ் தர்ப்புல்லு கிடைக்கிறதா ஜலம் கிடைக்கிறதா எல்லாம் கேட்டுட்டு முதல் லைன் அதை கேட்பார் பொதுவா கேட்பார் அதுக்கப்புறம் பகவான் வந்து பரமேஸ்வரன் முன்னாடி பத்தியா தானே இருந்தார் அதனால ஒரு கன்சர்னோட அங்க கேப்பார் உனக்கு வந்து உடம்பு சாதாரணமா இருக்காம் உன் உதடு வந்து ஏன் இப்படி வந்து வெளுத்து போயிருக்கு உடம்ப பாத்துக்கணும் இல்லையா சரீரம் ஆத்தியம் தர்ம தர்மசாதனம் பெரு சரி தர்மத்தை நம்ம வந்து கடைபிடிக்கணுமே எனில் இந்த உடம்ப நம்ம வந்து காப்பாத்திக்கணும் அந்த உடம்புக்கு உண்டான போஷாக்க பண்ணிக்கணும் அப்பதான் இந்த சரீரத்தினால செய்ய வேண்டிய காரியங்களை நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கறத அங்க வந்து இண்டிகேட் பண்ணுவார் அது போல இங்க மதர்த்தே சமுச்சிதான் ரொம்ப ஒசத்தியாக இருக்கக்கூடிய இந்த ஸ்லாக்கிய போற்றத்தக்கதாக இருந்த பொழுதிலும் இந்த சரீரம் ஏன்னா அது சுகர்த்து அது வந்து தன்னுடைய தேகம்னு இருக்கு அந்த அந்த தேகம்னு வந்த உடனேயே ஒரு ஜீவனுக்கு அந்த மமத்துவம் வந்துடுறது அந்த இடத்துல அப்போ அந்த தேகம் சரீரம் பிகம்ஸ் த மோஸ்ட் ஃப்ரெண்ட்லி அதுதான் வந்து அப்படியே கூடவே வந்துட்டு இல்லையோ நமக்கு அதனால அந்த தேகம்தான் சமுச்சிதா போற்றத்தக்கதாக இருந்த பொழுதிலும் அப்பேற்பட்ட உன்னுடைய அந்த சரீரத்தை மதர்த்தே எனக்காக கஷபத்தும் கஷபித்தும்ங்கிற க்ஷபித்தும் எனக்காக அதை மெலிய வைப்பதற்கு நான் அபேக்ஷிதகா யோசிக்கல அதனை துளி கூட பொருட்படுத்தாமல் எனக்காக அதாவது தனக்காக வந்து உடம்ப ஓட்டா தேஞ்சுக்கு இதுவா தேய வைக்கிறதுங்கிறது வேற ஆனா இன்னொருத்தருக்காக வந்து பண்றதுங்கிறது எத்தனை பேரால அந்த மாதிரி பண்ண முடியும் அதனால்தான் பரோபகாரார்த்தம் இதம் ஷரீரம்ங்கிறோம் எல்லாமே எப்படி ஒரு விரக்ஷம் வந்து பரோபகாராய பலந்தி விரக்ஷா பரோபகாராய வகந்தி நத்தியகா பரோபகாரார்த்தம் இதம் சரீரம் துகந்தி காவகா பரோபகாரார்த்தம் பரோபகாராய துகந்தி காவகா மாடுகள்லாம் கறக்கிறதுங்கிறது மற்றவனுக்கு தான் குடிக்கிறதுக்காக இல்லை ஆமா சோ பரோபகாராய பலந்தி விரக்ஷாக பரோபகாராய வகந்தி நத்தியகா பரோபகாராய துகந்தி காவகா பரோபகார இதம் சரீரம் அப்போ எல்லா ஜந்துக்களும் நம்மளை சுத்தி இருக்கிறவாழ்லாம் மற்றவர்களுக்காக அந்த சரீரத்தை வளர்க்கும் பொழுது நம்மளும் அந்த மாதிரி நம்மளுடைய சரீரத்தை மற்றவர்களுக்காக வளர்க்கணும் அதெல்லாம் இந்த பலவிதமான பலவிதமான இன்சிடன்ஸை தான் இந்த மாதிரி சுபாஷிதங்களை காயின் பண்றான் இதுல அத இவர் என்ன சொல்றாருன்னா எனக்காக நீ உன்னுடைய சரீரத்தை க்ஷபித்தும் மெலிய வைப்பதற்கு நான் அவேக்ஷிதகா துளி கூட நீ வந்து அத யோசிக்கல பொருட்படுத்தாமல் இருந்திருக்க சோ மத் சேவா ஆசக்தியா ஆசக்தையா உபேட்சிதகா என்னோ எனக்கு சேவை புரியறதுல நீ ஈடுபட்டு இருந்ததுனால உபேிதா நீ வந்து உன்னுடைய தேகத்தை உபேட்ச பண்ணிட்ட இக்னோர்ட் யுவர் பாடி அண்ட் இட்ஸ் வாண்ட்ஸ் அத்திய தவ மாணவி மானதாய ஹே மாணவி மனுவனுடைய பெண்ணே தவ மானதாய கௌரவத்தை கொடுக்கும் உன்னுடைய பரமையா சிஸ்ரூஷையா ஒரு பெரும் சேவையினாலும் பரையா பக்தியா பெரும் பக்தியினாலும் கவனிப்பினாலையும் அத்திய இன்றைக்கு அகம் துஷ்டகா நான் சந்தோஷம் அடைந்து விட்டேன் யகா தேகி நாம் தேகி தேகியாக ஜீவனாக ஒரு சரீரத்தை மேற்கொண்டு வந்தவர்களுக்கு அயம் யா அயம் எந்த இந்த ஸ்வ தேகமானது சரீரமானது அத்தீவ சுகரத்து ஒரு பெரும் நண்பனாக விளங்குகிறதோ அந்த சமுச்சிதா அபி ஸ்லாகியமாக போற்றத்தக்கதாக இருந்த பொழுதிலும் அந்த சரீரமானது மதர்த்தே எனக்காக கஷபித்தும் மெலிய வைப்பதற்கு அஹ் அஹ் ந உம் நீ இப்போ வந்து கவனிக்கலை अतः वन्प इ सुष्टोऽहम् so, अद्य तव मानविमानदायाः शुश्रूषया परमया परया च भक्त्या यो देहिनाम् अयमतीव सुहृत्स्वदेहो नापेक्षितः समुचितः समुचितः क्षपितुम् मदर्थे ये मे स्वधर्मनिरतस्य तपःसमाधिविद्यात्मयोगविजिता भगवत्प्रसादाः तानेव ते मदनुसेवनया अवरुद्धान् திருஷ்டிம் பிரபஸ்ய விதராமி அபயான் அசோகான் சுவதர்ம நிரதசிய என்னுடைய தர்மத்தில் நான் ஈடுபட்டு இருந்து என்னுடைய தபசு சமாதி உபாசனை ஆத்மயோகம் இவைகளினால பெறப்பற்றது பெறப்பெற்ற பகவத் பிரசாதங்கள் என்னென்னலாம் உண்டோ அவைகள் எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன் அதை பார்ப்பதற்குண்டான ஒரு உத்தமமான திவ்யாம் திருஷ்டி ததாமின்னு பகவான் சொன்ன மாதிரி ஒரு திருஷ்டிய நான் கொடுக்கிறேன் விதராமி நீ இந்த சௌக்கியங்கள் எல்லாத்தையும் பாரு என்னென்ன விதமான சித்திகளோ என்ன பகவத் பிரசாதங்கள் எனக்கு வந்து உம் கிடைச்சதோ அவ எல்லாத்தையுமே என்ன நீ செய்வ புரிஞ்சதுனால உனக்கு உன் வசம் ஆக்கிக் கொண்டாய் அவருத்தான் உன் வசத்துக்கு வந்துடுத்து இதுல வந்து கிரக சூத்திரங்கள்ல சொல்லும் பொழுது கணவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு தபஸுக்கும் பாதி பலன் மனைவிக்கு போகிறது ஆனா கணவன் தவறு பண்ணா அவனுக்கு தான் மனைவி செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுக்கும் பாதி பிப்டி பர்சன்ட் வந்து கணவனுக்கு போகுமா அது என்ன ஒரு ரூலோ தெரியல அப்படி ஒண்ணு போட்டிருக்குங்கிற தன்னுடைய தர்மத்தில் நிரதகா ஈடுபட்டிருக்கக்கூடியவனான மே என்னுடைய அஹ் பகவத் பிரசாதாக எனக்கு அடைய பெற்ற பகவத் பிரசாதங்கள் என்னென்ன எல்லாம் உண்டோ எதெல்லாம் அடைஞ்சிருக்காரு இப்போ தபா தபஸ்ங்கிறது உடம்ப மெலிய வைக்கிற மாதிரி என்னென்னலாம் விரதங்கள்லாம் இருக்குமோ அந்த விரதங்களை ஆச்சரிப்பது சாந்திராயனாதி விரதங்கள் இதுதான் தபஸ் அதை செய்வதனால் ஆஹ் சமாதி சமாதிங்கிறது சித்த ஐகாக்ரியம் ஆனா இங்க ஆத்ம யோகாங்கிறத வந்து சித்த ஐகாகிரியம்னு போட்டிருக்காரு அப்ப சமாதிங்கறிச்சே வெறும் அதுவும் அதுதான் சித்த ஆத்ம ஆத்மயோகம்ங்கறத வந்து யமனையமாதி எல்லாத்தையும் அதுல எடுத்துட்டுறது பெட்டர் சித்த ஐகாகிரியத்தை கொண்டு வந்து சமாதியில போட்டுக்கிறது பெட்டர் சோ சமாதின்னா மனசுனுடைய ஒருங்கிணைப்பு கான்சென்ட்ரிங் த மைண்ட் அது சமாதி வித்யா உபாசனை ஆத்மயோகாங்கிறச்சே தன்ன தன்னுடைய ஒரு பலம் யோக பலம் அது உங்களுக்கு வந்து யமநியமாதிகள்ல இருந்து வரக்கூடிய ஒரு ஆத்மயோக பலம் அந் இவைகளினால் விஜிதாகா விஜிதாகன பொதுவா நம்ம காவியங்கள்ல பாக்குற அர்த்தம் வந்து போ இங்க வந்து பிராப்தாகான்னு அர்த்தம் பகவானு ஜெயிச்சு அவன்கிட்ட இருந்து பிரசாதம் வாங்குறதுங்கிறது இல்ல நம்ம பண்ணக்கூடிய ஒரு சத்தையினால பகவானுடைய ஒரு அனுகிரகம் ஏற்படுறது அது அடையறோம் நம்ம அவ்வளவுதான் சோ விஜித்தாகாங்கிறச்சே இங்க பிராப்தாக அர்த்தம் பண்ணிக்கிறார் பகவத் பிரசாதாக போகங்கள் உண்டோ பகவத் பிரசாதங்கள் அதாவது பகவானுடைய ஒரு மன சந்தோஷம் அடைந்து அவர் அனு அனுகிரகம் செய்யக்கூடிய என்னென்னெல்லாம் திவ்ய போகங்கள் உண்டோ ஏ எவர்கள் உண் எவைகள் உண்டோ அனுசேவனையா தே அவருத்தானு என்ன நீ சேவபுரியனாலேயே மத் அனுசேவனையா தே அவருத்தானு உனக்கு கட்டுப்பட்டவைகளாக இருக்கின்றன அவைகள் உன்வசம் ஆகிவிட்டன உங்ககிட்ட வந்துருத்து வந்துருக்குங்கிறத நீ வந்து பார்க்கணுமோ இல்லையோ அதை பார்ப்பதற்கு உண்டான ஒரு திருஷ்டி தராமி பிரபஷ்ய நான் உனக்கு ஒரு திவ்யமான திருஷ்டிய கொடுக்கறேன் அந்த திருஷ்டியனால பிரபஷ்ய நன்கு பாரு சோ என்னென்ன அவைகள் அந்த போகங்கள் எல்லாம் இருக்கே திவ்யமான போகங்கள் அவைகள் அபயான் அசோகான் பயத்தை உண்டு பண்ணாது ஏன்னா நம்மளை வந்து தாக்குமோ இல்லை இது கொஞ்ச நாள் தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமும் கிடையாது சோக்கமும் கிடையாது அப்படி நீண்டு நிலை பெற்று நிற்கக்கூடியவைகளான திவ்யமான போகங்கள் நம்ம இந்த ஐகிக சுகம் இல்லாத ஆமுஷ்மிக சுகத்தை பத்தி அவர் பேசுறார் ஐக சுகங்கள் க்ஷண நேரத்துல வந்து அழிஞ்சி விடும் வேறஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நீண்ட நாள் நிற்கும் வென் கம்பேர்டு இந்த இந்த ஒரு லோகத்தினுடைய ஒரு சுகங்களை கம்பேர் பண்றச்சு ஆமுஷ்மிக சுகங்கள் இன்னும் உங்களுக்கு வந்து நீண்டு நிற்கும் திவ்யமான போகங்களை பத்தி சொல்றார் சோ மே ஸ்வதர்ம நிரதசிய என்னுடைய தர்மத்தில் நான் ஈடுபட்டு இருக்கும் எனக்கு என்னென்னல்லாம் பகவதங்கள் அடைய பெற்றனவோ என்னுடைய தபஸனால சமாதி வித்யா உபாசனை யோக பலம் இவைகளினால் விஜிதாக அடையப்பெற்ற பகவத் பிரசாதாக ஏமே சந்தி எந்த பகவானுடைய ஒரு பிரசாதங்கள் திவ்ய போகங்கள் என்னிடம் இருக்கின்றனவோ தானேவ அவைகளே தே உன் வசம் ஆகிவிட்டன எதனால மத அனுசேவனையா என்ன சேவ புரிஞ்சத்தினாலேயே உன் வசப்பட்டவைகளாக ஆகிவிட்டன அவைகளை அபயான் பய பயம் இல்லாதவைகள் அதாவது பயத்தை கொடுக்காதவைகளாக அசோகான்னு சோக ஹேத்துன்னு இல்ல அவைகள் சோகத்துக்கு காரணமாக இல்லாமல் இருக்கும் அந்த போகங்கள் அவைகளை அஹ் விதராமி உனக்கு நாம் தருகிறேன் அல்லது அவைகளை நீ பார்னு அங்க அந்தயம் பண்ணிக்கணும் அவைகளை பார்ப்பதற்கு உண்டான ஒரு திருஷ்டியை விதராமி அவைகளை பார் திருஷ்டிம் விதராமி உனக்கு திவ்யமான திருஷ்டியை நான் கொடுக்கிறேன் திவ்யாம் திருஷ்டிம் விதராமி ஏமே ஸ்வதர்ம ஸ்வர்ம நிரத்திய சமாதி வித்யா ஆஹ் யோக விஜிதா பகவத் பிரசாத தானே தே மதேவையா அனுசேவனையா அவருத்தான் दृष्टि प्रपश्य वितरा अभयान अशोकां अन्े पुनर्भगव भ्रुव उजृंभ विभ्रंशित अर्थरचना कि सिद्धासी भुंक्व विभवान्जधर्मदोहा दिव्या दुरधिगाप विक्रिया இந்த இந்த போகங்கள் எல்லாமே அவர் சொல்லக்கூடிய அதாவது கர்தமர் சொல்லக்கூடிய இந்த திவ்ய போகங்கள் எல்லாமே திவ்யானு நரைகி துரதிகான சாதாரணப்பட்ட மக்களினால அடைய முடியாததான ரொம்ப டிஃபிகல்ட் டு அட்டைன் அப்படி இருக்கக்கூடிய நிஜ தர்ம தோஹானு உன்னுடைய தர்மத்தினால க கறக்கப்பட்டது தோஹான் அப்படின்னா பலனாக பெற்றது பாதிபிரத்திய தர்மத்தினுடைய ஒரு பலனாக இருக்கக்கூடிய இந்த திவ்யமான போகங்கள் நிருப விக்ரயாபிகர நிருப நிருபவிக்ரியா அப்படின்னா அந்த இது போலவே அதான் அரசனா இருந்தா இந்த மாதிரி போகங்களெல்லாம் அனுபவிக்கலாமோ இல்லையோ ஆனா ஒரு அவனுடைய ஒரு செயல்கள் இருக்கே அந்த செயல்களை கொண்டதான ஒரு மனுஷர்கள்னால கூட அடைய முடியாது நம்ம ஒரு மேன்னு நம்ம எடுத்துட்டோம்னா கூட இந்த டாப் டென் பில்லியனர் ட்ரில்லியனர்ஸ்ன்னு நம்ம எடுத்துட்டா கூட அவர்களுடைய அந்த ஒரு அகங்கார பூர்வகமாக இருக்கக்கூடிய சேஷ்டைகள்னால என்னன்னெல்லாம் அடைய முடியும்னு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் கூட காட்டிலும் வசதியாக இருக்கக்கூடியது ஏன்னா அவர்களால கூட இதை அட்டைன் பண்ண முடியாது அப்பேற்பட்ட திவ்யமான போகங்கள் இதெல்லாம் எப்படி அடைஞ்சிருக்குன்னா உனக்கு ரைட்ஃபுல்லி நிஜ தர்ம தோஹான் உன்னுடைய தர்மத்தை நீ ஆச்சரணம் பண்ணதுனால உனக்கு பலனாக அடைய பெற்றிருக்கிறாய் விபவான் இந்த செல்வங்களை புங்ஷ்வ நீ அனுபவி அப்படிங்கிற அதுக்கு முன்னாடி அஹ் முதல் லைன் எப்படின்னா விபர மத்த நீங்க சொல்றதெல்லாம் வந்து திவ்ய இருக்கு இந்த போகங்கள் எல்லாம் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் என்ன அச்சு அதெல்லாம் அதி துச்சம் ஃபர்ஸ்ட் லைன்ல எப்பவுமே நமக்கு வந்து ஒரு ஒரு விஷயத்த சொன்னா அதனுடைய அஹ் சொன்னாதான் இந்த விஷயத்தினுடைய ஒரு ஒரு ப்ராமினன்ஸ் நமக்கு புரியும் வெறும் இது வஸ்தி இது வஸ்தி இது வஸ்தின்னு சொல்லிட்டே இருக்கிறத காட்டிலும் இதை வார இது அவ்வளவு வசதி இல்ல இன் கம்பாரிசன் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ஒரு ரெண்டு இது ஒரு ஒரு வேல்யூ தெரியறதா இல்லையா பொருள் இன்னொருங்கிறத புரிஞ்சுக்கிறோம் அப்போ அன்னியே புனர் போகாக கிம் அப்படின்னா ந அபி அப்படின்னு அர்த்தம் இங்க சோ அந்நே புனகா அன்னியே மற்ற போகங்கள் அர்த்த ரச்சனாக இருக்கே அவைகளெல்லாம் கிம் அவைகள்லாம் ஏமாத்திரம் ஏன்னா அந்த அந்த மத்த போகங்களை பத்தி ஐகமாக இருக்கக்கூடிய போகங்களை பத்தி சொல்றார் சொல்றம் அர்த்த ரச்சனா இந்த அர்த்த பதார்த்தங்கள் இருக்கு அந்த பதார்த்தங்களினுடைய ரச்சனா அதாவது கூட்டங்கள் இந்த மனோரதங்கள் எல்லாம் மத்தது ஏதாவது இந்த திவ்ய போகத்தை காட்டிலும் வேற உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அஹ் சாதாரணப்பட்ட போகங்கள் இருந்ததே எனில் அந்த அர்த்த ரச்சனாக அந்த பதார்த்த கூட்டங்கள் இருக்கே அவைகளெல்லாம் பகவானுடைய உருக்கிரமசிய உருன்னு பெரிய ஒரு ஒரு ஸ்டெப்பு அவர் எடுக்கிறவர் வாமன அவதாரம்ங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கலாம் இல்லைன்னா யாருனுடைய ஒரு கிரம விவகாரம்ங்கிறது ரொம்ப ஒரு பெருசு அதை நம்மளால புரிஞ்சுக்க கூட முடியாது அப்பேற்பட்டவர்னு எடுத்துக்கிறோம் காலத்துக்கு ஒரு ஒரு பரிய வாட்சி காலம்ங்கிறதுக்கு வந்து இட் கேன் பி த மைன்யூட் அண்ட் இட் கேன் ஆல்சோ பி மகியான் அது அந்த காலத்தினுடைய ஒரு எண்ட நம்ம வந்து யோசிக்கவே முடியாது அந்த மாதிரியும் நம்ம சொல்லலாம் சோ பகவான் வந்து காலஸ்வரூபியாக இருக்கிறதுனால உருக்கிரமசிய பகவதா ஒரு பெரும் ஒரு ஒரு விவகாரத்தை கொண்டவராக உருன பிக் பிரகத் அப்படின்னு அர்த்தம் சோ உரு கிரமசிய பெரும் விவகாரத்தை கொண்டவரான பகவான் பகவானுடைய அவர் வந்து அப்படி அந்த புருவத்தை அப்படி நெரிச்சார்னா இந்த இந்த அல்ப சுகங்கள் எல்லாம் இருக்கே அற்பமான இந்த துச்சமான சுகங்கள் எல்லாம் வந்து அப்படியே நாசமாயிடும் ஒரு கஷணத்துல அவர் அப்படி வந்து ஒரு புருவத்தை அப்படி நெளிச்சார்னா புருவகா உத்விஜிருப்பம் அப்படின்னா அப்படி புருவத்தை அப்படி தூக்கினார்னா அந்த தூக்குதல்னால அல்லது புருவத்தினுடைய நெறித்தல்னால விபிரம்சித நஷ்ட எல்லா அர்த்த ரச்சனா இருக்கிற எல்லா பதார்த்தங்களும் ஒரு கஷணத்துல அப்படியே அழிஞ்சு விடுக்கிறேன் வைராகிய சதகத்துல ஆஹ் சாரம்யா நகரி மான்ச நிருபதி வர்ணிச்சுண்டு வருவர் இது நிருபங்கிறது ரெண்டாவது லைன்ல யூஸ் பண்ணிருக்காரு பாருங்க நிருப விக்ரியாவிகின்னு அரசன் வந்து நம்ம என்னமோ நம்ம ஒரு லைஃப் டைத்துல நம்ம பாக்குறச்சு ஒரு பில்லியனர் மில்லியனர்னு பாக்குறோம் ஒரு அரசன்னு பாக்குறோம் அந்த காலத்துல அரசர்கள் தானே சார் அம்யா நகரி ஒரு பியூட்டிஃபுல் சிட்டி பாக்குறோம் மகான்ஸ் நிருபதி அதை யாரு ஆழ்றான்னு ஒரு பெரிய அரசன் பிரிய அரசன மகான்சன்பதி அவனுடைய ஒரு ரூல் எவ்வளவு தூரம் போறதுன்னு சாமந்த சக்கரம் சது அவனை சக்கரம் வேற அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு பரிவாரங்கள் தசிய பரிஷத்து அஹ் பார்ஸ்வே தசிய சா விதக்த பரிஷத்து அவனை சுத்தி பார்த்தா எல்லாம் வந்து ரொம்ப இன்டெலிஜென்சியா வேற இருக்கான் அமாத்தியர்கள் மந்திரிகள் ஒரு விதுஷ் வித்வான்கள் நிரம்பின ஒரு சபையா இருக்கு ச மகான் ச நிருபதி பார்ஷ்வே சார்ஷ்வே தஸ்ய சா தசிய சா விதக் பரிஷத்து தாஸ் சந்திர பிம்பானனாக அப்படியே நிலவழி போல ஒரு முகத்தை கொண்டவர்கள் நெ நிலவு போல முகத்தை கொண்ட பெண்கள் அந்த புறத்துல நிரம்பி இருக்கா எல்லா விதமான போகங்கள் இன்டலெக்சுவல் சாரீரிகமான போகம் ஒரு ஐஸ்வர்யம் சகலத்துக்கும் அவன்கிட்ட வந்து இருக்கு உத்ரித்தஹா சரி வம்சாவளி இவனுக்கு பிள்ளையே இல்லையேன்னு ஒரு அவன் சந்தோஷம் வருத்தப்பட்டு இருக்கானா அதுவும் இல்லையா உத்ரிக்ட சச்ச ராஜபுத்திர நிவகா ஏராளமான ராஜபுத்திரர்கள் வேற இருக்கா ஒருத்தன் இல்லைன்னா அதனால அந்த எல்லாம் நிறைய ராஜபுத்திரர்கள் வேற அவன ஸ்து பாடுறதுக்கு நுட்டு வந்தினஸ்தே தா கதாஹா அவன பத்தி ஏராளமான கதைகள் புகழ் அப்படி ஒரு ஜோரா ஜம் ஜம்னு இருக்கிறவன் சர்வம் எச்ய வசம் வஷாத் அகாத் அஹ் ஸ்மிருதி பதம்பர் ஒரு க்ஷணத்துல என்ன ஆயிடுது ஆசீத்துன்னு விடுறோம் அகாத்துங்குறோம் என்ன என் இருந்தா ராஜா ஏதோ சிக்ஸ்டீன் செஞ்சு பிப்டீன் தேர்ட் செஞ்சுரி பிப்த் ஸ்மிருதி பதம் ஒரு கஷணத்துல எந்த பகவானுடைய வசத்தினால இது எல்லாமே இப்ப முன்னாடி டிஸ்கிரைப் பண்ணோமே ரம்யா நகரி மகான் நிறபதி ஒரு க்ஷணத்துல என்ன ஆயிடுறதுன்னா அப்படியே மனசுல இட் இஸ் ஆஃப்டர் ஆல் அ மெமரிங்கிறோம் எங்க போச்சுன்னே தெரியல நம்ம கண்ணுக்கு முன்னாடி இல்லை இங்க அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா அகாத் ஸ்மிருதி அந்த காலஸ்வரூபிக்கு நான் நமஸ்காரம் பண்றேன் விதின் மோமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து அது என்ன டைனாஸ்டிஸ் ஆர் காட் அப்படின்னு செஞ்சுரிஸ் ஆர் பாஸ்ட் அண்ட் டைனாஸ்டிஸ் ஆர் காட் அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்லோகம் அது அந்த வைராகிய வைராகியஸ்தகத்துல அதுதான் இங்க உருக்கிரமசிய பகவதா புருவகா உத்விஜ்ரு பகவான் காலரூபியான பகவான் ஒரு கணம் தன்னுடைய புருவத்தை அப்படி நெறித்தான் விப்ரம்சித அர்த்த ரச்சனாக அந்நே மற்ற போகங்கள் எல்லாமே அவருடைய ஒரு புருவ நெரித்தல்னால அவருடைய ஒரு ஆக்ஷன்னால எல்லாமே அழிஞ்சு போயிடும் அப்பேற்பட்டவைகளாக இருக்கு அன்னியே கிம் புனக கிம் அப்படின்னா அந்த கிம்ங்கிறதுக்கு மற்றவைகள்லாம் என்ன பெரிய அதெல்லாம் அப்படியே அழிஞ்சு போயிடும் இல்லையோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல இவர் வந்து கருத்துமர் வந்து தேவகூத்திக்கு சகலவிதமான திவ்ய ஐஸ்வர்யங்களை கொடுக்கறதுக்கு அவர் தயாரா நிற்கிறார் சித்தா அசி நீ வந்து சித்தி பெற்றவளாக இருக்கிறாய் அதனால உனக்கு வந்து இந்த இதெல்லாத்தையும் அதாவது திவ்யமான போகங்களை நீ அசித்துவம் சித்தி பெற்றவள் நீ நிஜ தர்ம தோகானு நிஜ தர்மேன பாதிவிரத்தியேன துகியந்தே பாதிப்பிரத்தியத்தினால அஹ் கிடைக்கப் பெறுகின்ற பலனாக இருக்கும் திவ்யான் திவ்யமான அஹ் நிருபிக்ரியாபிகி நரைஹி துரதிகான் விபவான் பூஷ்வ விபவன செல்வம் செல்வங்களை நீ அனுபவி அது எப்பேற்பட்ட செல்வம் நரைகி துரதிகானு துஷ்பிராபானு வெரி டிஃபிகல் டு அட்டைன் யாருனால நரர்கள்னால அந்த சாதாரண நரர்கள் கூட இல்ல நிருபவிக்ரியாபிகிங்கிற நிருபாகா வயம் இது யாகா விக்ரியாக தத்த போக விக்ரித்தையா தாபிகி மனுஷியர்கள் ஒவ்வொரு அரசு ஒரு ஒரு சேஷ்டை இருக்கும் இல்லையோ அந்த சேஷ்டையை வைத்து அஹ் நரர் சாரி நிருபாங்கிற ஒரு நிருபாக வயம் நாங்கள் எல்லோரும் அரசர்கள் அந்த அரசருக்கு ஏத்த மாதிரி அந்தந்த ஒரு போக மாறுதல்கள் என்னென்னலாமோ அனுபவிக்கலாவா நமக்கு தெரியாத நம்மளுடைய பேங்க் பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி விஷயங்களை அனுபவிக்கிறோம் அரசர்களுக்கு வே அந்த ஒரு ஒரு தோரணையில அவ வந்து சிலதெல்லாம் அனுபவிப்பா இல்லையா அந்த லக்ஸுரிஸ் எல்லாம் அவர்களால கூட அடைய பெற முடியாத செல்வங்களை நீ புங்ஷ்வ அனுபவி அப்படின்னு சொல்லி துவம் நீ இதுக்கு இப்போ நீ தயாரா இருக்கோ உத் அர்த்த கின் உருக்கிரமசிய சித்தாசி விபவான் நிஜ தர்ம தோஹான் திவ்யான் நரேஹி துரதிகான் நிருப விக்கிராபி அடுத்தது ஏம் ப்ருவாணம் அபலா அகில யோக மாயா வித்யா விசக்ஷணம் அவேக்ஷிய கதாதி ராசீத் பிரணய விஹ்வலையா கிரா ஈஷத் ஈஷத்லோக விலசத் ஹசிதான இவ்வாறு அவர் சொன்ன உடனே அவளுக்கு வந்து அவளுடைய மனோவியாதி அங்க இல்லை ஆதிஹி ஆதிஹிங்கிறச்சே மன மன கிளேஷம் ஏதாவது இருந்ததுன்னா ஒரு கவலையும் இல்லாத போயிட்டா சரி இத்தனை நாள் வரைக்கும் அவர் எப்படா கேட்பாருன்னு இருந்திருக்குமா இருக்கும் அதனால இன்னைக்கு வந்து அவளுக்கு கவலை இல்லாத இருக்கா ஒரு பிரணயத்தோட ஆசையோட வெட்கத்தோடையும் அவரை பார்த்துட்டு சற்று புஞ்சிரிப்புடன் அவ பேசினா அவளதான் இந்த ஸ்லோகத்துல வார்த்தைகள் வண்ணா நிறைய இருக்கு கருத்து குறைச்சல் தான் ஏவம் புருவாணம் இவ்வாறு கூறுகின்றவரான அகில யோக மாயா வித்யா விச்சக்ஷணம் எல்லா விதமான யோகமாயை முதலிய வித்தியைகள் உபாசனைகள் இவைகளில் விச்சக்ஷணகா நிபுணகா தேர்ச்சி பெற்றவராக இருக்கும் அவரை பார்த்து இவ்வாறு கூறுகின்றவரான தன்னுடைய கணவரை பார்த்து அஹ் அவேக்ஷிய கத ஆதிஹி ஆசீத் அவளுக்கு மனசுல எந்த ஒரு கவலையும் இல்லாதவளாக ஆனாள் உம் அஹ் அபலா அபலாங்கிறச்ச பெண்ணு அந்த பெண்ணானவள் அபலா அகில மாயா வித்யா விச்சக்ஷனம் யோக மாயாகா யோக மாயாங்க இந்த யோகத்துக்குண்டான என்னென்னலாம் ஒரு படிகள் உண்டோ அது பிளஸ் மாயா பகவானுடைய யோக மாயைகள் என்ன உண்டோ அந்த மா மாயினுடைய சக்தியினால அவர் என்னென்னலாம் இந்த உலகத்துல கிரியேட் பண்ணியிருக்காரோ அவைகள் மேலும் உபாசனை இந்த உபாசனையிலையும் விச்சக்ஷணனாக இருக்கக்கூடியவர் இவருக்கு வந்து இந்த மற்ற போகங்கள்லாம் துச்சம் அந்த போகம் திவ்யமான போகம்னு தெரியணும்னா அந்த டிஃப்ரென்சியேஷன் சொல்லி அவர் வந்து சொல்லணும்னா அவருக்கு வந்து ரெண்டும் தெரிஞ்சிருக்கணும் அதுதான் பகவானுடைய யோகமாயா சக்தியினால என்னென்னலாம் உற்பத்தி ஆயிருக்கு இவ்வுலகத்துலங்கிற விஷயமும் அவருக்கு தெரியும் வித்யாகா உபாசனை உபாசனையினால அடையப்பெறுகின்ற சகலவிதமான திவ்ய போகங்களை பத்தியும் அவருக்கு தெரியும் அததான் இங்க வந்து மென்ஷன் பண்றான் அகில யோகமாயா வித்யா விச்சக்ஷணம் பகவானுடைய மாயையை பற்றியும் அறிந்தவர் உபாசனைகளை பற்றியும் அறிந்தவரான அதில் தேர்ச்சி பெற்றவராக இருக்கும் அவரை தன்னுடைய கணவரை ஏவம் புருவாணம் இவ்வாறு கூறுகின்றவரான தன்னுடைய பதியை பார்த்து அவேக்ஷிய பார்த்து விட்டு கதாதிகி ஆசித் நிச்சிந்தா ஜாதா கவலை இல்லாதவளாக ஆகிவிட்டாள் அபலா அந்த பெண் மேலும் சம்பிரஸ்ரய பிரணய்யா கிரா ஈஷத் அவலோக விலசத் ஹசித ஆனனா ஆக மேலும் கூறினாள் என்ன சொன்னா ஆக கூறினாள் அவளுடைய ஸ்பீச் அடுத்தது வரப்போறது கிரா ஆக வார்த்தைகளினால் கூறினாள் அந்த வார்த்தைகள் எப்படி இருந்தது சம்பிரஸ்ரய ஒரு வினயம் அதாவது ஒரு டிசிப்ளின் மைண்ட்ல அஹ் அதுக்கப்புறம் பிரணயம் பிரேமை ஆசை தாப்யாம் விஹலா போத் ஒரு 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 ஹியூமிலிட்டி ஒரு விநயம் ஒரு ஒரு டிசிப்ளின் அண்ட் அட் த சேம் டைம் அவரிடத்துல இருக்கக்கூடிய அந்த பிரேமை முன்னாடியே தான் அவளுக்கு வந்து ஸ்ருத்துவாக குணான் அவளுக்கு இவர்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தானே இருந்தது அதனால அந்த பிரேமையும் இருக்கு இந்த ஒரு அடக்கமும் இருக்கு சோ அதனால சம்ப்ரஷ்ரே பிரணய விஹலையா அதனால் ஒரு தழுதழுத்த குரல் விக்வலம் ஒரு ஒரு ஷேக்கி வாய்ஸோட கிரா வார்த்தைகளுடன் அவலோக விலச தசித ஆனனா சா அபலா ஆக அந்த பெண் இந்த வார்த்தைகளுடன் அப்படியே தழுதழுத்த குரலுடன் சற்று ஈஷத்து விரீடா வெட்கம் வெட்கத்துடன் கூடின அவலோக பார்வை அதனால் விலசத்து விளங்குகின்ற ஹசித புஞ்சிரிப்புடன் கூடின ஆனனா முகம் சோ ஈஷத் சகிதம் கொஞ்சம் வெக்கத்தோட கூட அவலோகனேனா அவ பார்க்கறா அந்த பார்வையினால அவளுடைய முகம் கொஞ்சம் வெக்கத்துடன் பார்க்கும் பொழுது அவளுடைய முகம் அப்படியே வந்து மலர்ந்தது விகசிதம் அதனால ஹசிதம்னா ஜாதஹாசம் ஒரு புஞ்சிரிப்பும் ஏற்பட்டது அப்படியே ஒரு ஸ்மைலோட அவ பேசறா மனசுல இருக்கிற பாவம் தானே வெளியில வரும் மனசுல இருக்கிறது ஒரு வினயம் அதனால விரீடா மனசுல இருக்கிற பிரேமையினால ஒரு ஹசிதான் ரெண்டும் அவளுக்கு அந்த அடக்கம் இருக்கிறதுனால ஒரு வெட்கம் அவளுடைய பார்வையில் மனசுல இருக்கிறதுனால எப்பவுமே வாட் இஸ் தேர் இந்த மைண்ட் மனசுல இருக்கும் பாவத்துக்கு ஒப்ப ஒரு முகத்துல இருக்கக்கூடிய பேசியல் எக்ஸ்பிரஷன் அவளுக்கு இருக்கு ஏவம் திருவானம் அபலா அகில யோக மாயா விசக்ஷணம் अखिलयोग माया अवेक्ष्य गताधिरासीत् सम्प्रश्रय प्रणय विह्वलया गिरा ईषद् व्रीडा अवलोक विलसद् हसितानना आह देवहूतिराह उवाच सो देवहूति उडय वार्ते ராத்தம் பத ஏதத் அமோகம் யோக மாயாதிபே விபோ சக்ருத் அங்க சமய சகசங்கூய்கரி பிரசவ சதீனாம் வந்து சரி இந்த போகங்களெல்லாம் அடஞ்சாச்சு இது ரைட்டு நீங்க சித்தியை அடஞ்சுட்டு ஆனா உங்களுடைய அடுத்த சந்யாசத்துக்கு முன்னாடி ஒரு முறை உறவு அதனால் கர்ப்பம் அப்படிங்கிற அந்த ஒரு வாக்குறுதி நம்ம வந்து முன்னாடி ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டோம் அந்த ஒப்பந்தத்தை இங்க ரிமைண்ட் பண்றா ஒரு பெண்ணனுடைய வேலை வந்து இதுதான் ஆண் மறக்க அல்லது ஆணனுடைய ஒரு ஒரு வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கும் பொழுது அதை ரிமைண்ட் பண்றவ பெண்ணு அதை இங்க அழகா குறிக்கிறார் பிராமணர்களுக்குள் வசதியாக இருப்பவரே ஏ அமோக யோக மாயா அதிபே துவயி ஏ தது ராத்தம் தது அவைமி உங்களிடத்துல இதெல்லாம் நீங்க வந்து சித்தி பெற்றாச்சுங்கிறது எனக்கு புரியுது அதாவது அவைமி அதாவது அந்த என்ன தபா தபஸ் சமாதி வித்யா யோகமா ஆத்ம யோகிதா பகவத் பிரசாதாக அப்படிங்கிறார் என்னென்னலாம் நான் வந்து பகவானுடைய பிரசாதங்கள் எல்லாம் நான் வந்து அடைஞ்சுட்டேனோ அப்படின்னு அரம் அதெல்லாம் நீங்க அடைஞ்சாச்சுன்னு எனக்கு தெரியும் கிராய் திஜ்ஷ பிராமணர்களுக்குள் சிரேஷ்டரே பர்த்தஹா பர்த்தாவே விபோன்னு இன்னொரு இடத்துல சொல்றா விபோ ஹே விபோ இதெல்லாம் அவரை பார்த்து சொல்றது அட்ரஸ் பண்றது ஏதது இவைகள் உன்னிடத்தில் ராத்தம் ஏதத் சர்வம் இவைகள் எல்லாமே இந்த திவ்ய போகான்னு அபயானு அசோகான் நரைகி துரதிகமான் அப்படின்னு எல்லாம் வர்ணிச்சிருக்கக்கூடிய இந்த சர்வம் இது எல்லாமே உங்களிடத்தில் இதெல்லாம் உங்களிடத்துல வந்து இருக்கு அவைனி அது எனக்கு புரிஞ்சிருக்கு ஏன் அது சித்தம்னா தான் இந்த 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 ஒரு வேர்டு வந்து அட்ஜெக்ட் அவருக்கு அமோக யோகமாயா அதிபே அமோக வீண் போகாமல் இருக்கக்கூடிய யோகமாயா பகவானுடைய அந்த மாயைக்கு அதிபதியாக இருப்பவரே அதிபகா அமோக யோக மாயா அதிபே யாரிடத்துல அந்த யோக மாயைங்கிறது ஒரு முன் போகாமல் இருக்குன்னு அந்த இடத்துல அந்த அமோகமான யோக மாயைக்கு ஒரு அதிபகா ஆக்சுவலி சக்சஸ்ஃபுல்னு அர்த்தம் அமோகங்கிறச்சே மோகனா அன்சக்சஸ்ஃபுல் ஃபெயிலியர்னு அர்த்தம் அமோகனா சக்சஸ்ஃபுல் இந்த யோக மாயா பகவானுடைய யோக மாயாங்கிறது இஸ் எவர் சக்சஸ்ஃபுல் ஏன்னா அவர் வந்து இந்த மாயையை வச்சு எல்லாரையும் மோகிக்க இல்லையோ பீஷ்மர்ல இருந்து அர்ஜுனன்ல இருந்து யசோதையில இருந்து சகலவிதமான சாதாரண மனுஷன் சகா எனக்கு வந்து பேரன் இப்படின்னா அவர் வந்து மோகிச்சு வச்சிருந்தாரு இட் இஸ் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் அஹ் இல்லையா அந்த எல்லாம் இந்த விச் கெனாட் பி டிஸ்கவர்டு ஈவெண்டில் நவுங்கிறாளே அந்த மெஜிஷியன்ஸ் அந்த மாதிரி இந்த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் மெஜிஷியன் அவர்தான் அதுதான் அந்த அமோக யோக மாயா அதற்கு அதிபகா அப்படிங்கறிச்சு இங்க கர்தமரை பார்த்து சொல்லும் பொழுது பகவானுடைய ஒரு அனந்தமான அந்த மாயைய வென்றவர் அதற்கு அதிபதியாக இருப்பவரான தங்களிடத்தில் சர்வம் இந்த சகலவிதமான போகங்களும் ராத்தம் சித்தம் இவைகள் எல்லாமே உங்களிடத்துல பலன் அடைந்து விட்டனன்னு எனக்கு புரிஞ்சு கொடுத்து தத் அவை நீ அவையே நான் புரிஞ்சு அதை நான் புரிஞ்சுட்டு இருக்கேன் கிந்து

உங்களால் சமய அபாயி அபியதாயி அபிஹிதகா கூறப்பட்டதோ உங்களால் யஹ எந்த ஒரு சமய சமயங்கிறது ஒப்பந்தம் பாஷாபந்தகா நீங்க வந்து அந்த வாக்குறுதி ஒன்று ஒண்ணு கொடுத்த இல்லையோ கல்யாணம் பண்ணிக்கிறச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா இதுதான் என்னுடைய கண்டிஷன் அப்படின்னு யா சமயா எந்த ஒரு வாக்குறுதியானது தே தங்களால் அபியதாயி கூறப்பட்டதோ அந்த சரி அங்க சங்க ஒரு முறை அங்கத்தினுடைய அங்கங்களினுடைய ஒரு சங்கம் உடல் சேர்க்கை அதுவானது ஏற்படட்டும் ஏற்படட்டும்னு கேட்டுக்கிறார் அதாவது சக்ருத்து கர்ப்ப சம்பவமாத்திர பரியந்தம் எதுவரையில் கர்ப்பாதானம் ஏற்படுமோ அதுவரையில் அப்படிங்கிற ஒரு ஒரு வாக்குறுதியை நீங்க முன்பு முன்னாடி கொடுத்தேலோ இல்லையோ அது நடக்கட்டும் இப்பொழுது ஏன்னா கரீயசி பிரசவஹா சதீனாம் பிரசவகா குணகா கரீயசி ரொம்ப மகத்தாக சிரேஷ்டனாக இருக்கக்கூடிய பர்த்தாவனிடத்தில் கணவனிடத்தில் பெண்களினுடைய பிரசவம்ங்கிறது குணகா வரம் பெண்களுக்கு கிடைக்கப்பெறும் அந்த கர்ப்பம்ங்கிறது இருக்கு அது வந்து ரொம்ப ஒரு ஒரு குணமாகதான் இருக்கும் சோ யஸ்மாத் கரீயசி சிரேஷ்டே பர்த்தரி ஹேத்துபூதே ரொம்ப சிரேஷ்டனாக ஒரு கணவன் இருந்தாரே எனில் அவர் ஹேத்துவாக காரணமாக இருந்தாரே எனில் அப்பொழுது பெண்களினுடைய ஒரு சதீனாம் பெண்களினுடைய பிரசவகா கர்ப்பம் பிராஜனிங்கிறது குணகா மகான் லாபகா அது ஒரு பெரிய ஒரு வரமாதான் இருக்கும் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்றேன் அந்த இடத்துல सो so, रात्धम बतत द्विज विभ्रश ये तदामोगह योगमाया अधिपे त्वई विभो तदामाई में भरता समय सकृद भेदाई समयस सकर संगो भूयाद्गरी ऐसे गुणाफ प्रसवस सतीनाम तत्र इति कृत्यम् उपशिक्षा यथोपदेशम ஏன ஏஷமே கர்ஷிதா அதி ரிரம்சையா ஆத்மா சித்தே தத்தே கிருத மனோபவ பவனம் சதிருஷம் திசக்ஷ்வ இப்போ ரொம்ப என்னுடைய சரீரமானது மெலிந்து போய் போயிருக்கு என்ன மாதிரி அதுக்கு வந்து போஷாக்கு பண்ணா இந்த ஒரு அங்க சங்கக அந்த சம்போகத்துக்கு உகந்ததாக இந்த சரீரம் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க இப்ப எனக்கு சொல்லி தரணும் அதுக்கப்புறம் இதற்கு உகந்ததான ஒரு ஒரு வீடு ஒண்ணு தயாரிக்கணும் அப்படின்னு சொல்றான் சோ ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வீடு அத வீடையும் தயார் பண்ணணும் என்னென்ன இந்த சரீரத்தை நான் வந்து சரிப்படுத்தணும் அதை உகந்ததாக கர்ப்பாதானத்துக்கும் உகந்ததாக இந்த சரீரத்தை நான் எப்படி போஷிச்சுக்க முடியுமோ அதுக்குண்டான விஷயத்தையும் நீங்க உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான் தத்த அஹ் ஹே ஈஷிகிருத்தியம் உபசிக்ஷ நான் செய்ய வேண்டிய காரியத்தை இதி கிருத்தியம் அப்படின்னா சங்கார்த்தம் பிரதமம் இதி கர்த்தவியதாம் இத்தியாக முதலில் அங்க சங்கார்த்தம் உடலுறவுக்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை முதலில் சம்பாதைய உபசிக்ஷ அதை எனக்கு நீங்க சொல்லித்தரணும் யதோபதேசம் ஏன ஏஷா ஆத்மா மே ஆத்மா கர்ஷிதா சித்தேத எதனால் என்னுடைய இந்த ஆத்மா சரீரம் ஆத்மா பல இடங்கள்ல ஒவ்வொரு அர்த்தம் எடுத்துப்போம் மனசுன்னு ஒரு இடத்துல எடுத்துப்போம் சில இடங்கள்ல ஜீவாத்மா சில இடங்கள்ல பரமாத்மா சில இடங்கள்ல தாட்ஸ் புத்தி இந்த இடத்துல சரீரம் ஆத்மாங்கரிச்சு அவளுடைய சரீரத்தை பத்தி அவர் சொல்றான் சோ ரொம்ப ஒரு ஒரு அஹ் கர்ஷிதம் மெலிந்து இருக்கக்கூடிய கர்ஷிதா மே ஆத்மா என்னுடைய சரீரமானது ஆத்மாங்க தேகான்னு போட்டிருக்கார் சித்தியேத சித்தியேதா ரதி சமர்த்தகா பவேது ரத்திக்கு உகந்ததாக இருக்குமோ அந்த மாதிரி என்னுடைய சரீரத்தை நான் செய்ய வேண்டும் அதற்குண்டான உபதேசம் எனக்கு கூறுங்கள் சோ எதனால் எந்த ஒரு வழிமுறையினால என்னுடைய இந்த ஆஹ் சரீரமானது சோ ஈஷ ஏன எந்த ஒரு விஷயக்கமாக இருக்கும் இந்த பலவிதமான என்ன சாப்பாடு போஷாக்கு என்னன்னெல்லாம் உண்டோ அததெல்லாம் ஆஹ் அதுக்கப்புறம் அதி ரிரம்சையா ரொம்ப ரம்சாங்கரிச்சு ரந்தும் இச்சான்னு அர்த்தம் ரந்தும்னு சம்போகம் வைப்பதில் ஆசை சி அவளுடைய அந்த கண்டிஷனை சொன்னதுனால அவளுக்கு வந்து ஷீ ஹஸ் வின் டூயிங் தி இந்த சர்வீஸ் பண்ணின்னு இருக்கிறதே அந்த கர்ப்பாதாரம்ங்கிற ஒரு ஒரு எ எதிர்பார்ப்பு அதுக்கப்புறம் அவர் வந்து சந்நியாசத்துக்கு போயிட போறாரு இவளும் வந்து அப்ப சொல்லும் பொழுது எனக்கு என்ன கதின்னு கேட்போ அப்பதான் வந்து கபிலா அட்வைஸ் பண்ண போறார் ரைட் சோ அதி ரீதிம்சையா அவளுடைய மனசுல வந்து இத்தனை நாள் வரையில் சாதனை என அப்யங்க போஜன பானாதினா அதீவ ரந்தும் கர்ஷிதா அவளுடைய சரீரம் ரொம்பவே மெலிந்து போய் இருக்கு சோ சம்போகம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசையினால் விருப்பத்தால் கரிஷிதா இழைத்து இருக்கும் ரொம்பவும் ரொம்ப ஒரு பிட்டியபிள் ஸ்டேட்னு சொல்லல ரொம்ப புவர் ஸ்டேட்டா இருக்கு அவளுடைய சரீரம் இப்போ அதை தீனகா தே கிருத மனோபவ தர்ஷிதாயாக தேகிருத மனோபவ ஒன்னு ஒன்னால இப்போ ஆசை காண்பிக்கப்பட்டவளாக முதல்ல அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது கிரகஸ்தாசிரமத்துல நான் இருக்க போறேன்னு அவர் சொன்ன அந்த ஒரு ஆசை இருக்கே அந்த ஆசையினால தர்ஷிதாயாக ரொம்ப கலக்கம் அடைவிக்கப்பட்டவளாக இருப்பவள் கிருத மனோபவ மனோபவா மன்மதன் மன்மதனினால் செய்யப்பட்ட ஒரு மனக்ஷோபம் அந்த மனக்ஷோபத்தை உடையவளான நான் மே ஆத்மா இது வந்து அந்த மேக்கு அப்ஜெக்டிவா போறது சோ கிருத்த மனோபவ தர்ஷிதாயாக மே ஆத்மா என்னுடைய தேகமானது அதிரிரும்சையா கர்ஷிதா ரொம்ப மெலிஞ்சு இருக்கு தீனகா ரொம்ப இட்ஸ் இன் அ வெரி புவர் ஸ்டேட் அப்பேற்பட்ட என்னுடைய சரீரம் ஏன எதனால் தத்ர இதி கிருத்தியம் உபதேச ஏன மே விஷயம் ஆகுண்டான அவ்விஷயத்தில் இது கர்த்தவியம் இது கிருத்தியம் இவ்வாறு செய்ய வேண்டும் இது கிருத்தியம் இதுதான் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை யதோபதேசம் உபசிக்ஷ எப்பாறு உபதேசிக்கப்பட்டதோ என்னென்னலாம் வந்து உங்களுக்கு சாஸ்திரங்கள்ல உபதேசம் பண்ணப்பட்டிருக்கோ அதை உபசிக்ஷ எனக்கு நீங்க வந்து சம்பாதிக்கணும் உபகல்பய உபசிக்ஷன உபகல்பய அல்லது சஞ்சானீகி எய்தர் எனக்கு வந்து தெரிவிக்கணும் இல்லைன்னா நீங்க வந்து அதை செய்யணும் அப்படிங்கிற சோ எதெல்லாம் சுகமா இருக்குமோ அதுக்கு உண்டான விஷயத்த நீங்க பண்ணணும் தது ஈஷ மேலும் சதிருஷம் பவனம் விசக்ஷுவ ஒரு உகந்ததான அனுரூபம் சதிருஷம்னா அனுரூபம் நமக்கு உகந்ததாக ரெண்டு பேரும் வசிக்கக்கூடியதான ஒரு வீட்டை விசக்வ நீங்க பண்ணணும் அப்படிங்கிறார் அடுத்ததுல இருந்துதான் அவர் வந்து விமானத்துல ஒரு ஒரு இந்த ஹவுஸ் மாதிரி ஒண்ணு பண்ண போறார் ஆகாசத்துல ஒரு வீடை ஒண்ணு கட்ட போறார் அப்படின்னு அதனுடைய வர்ணனை தான் மேல அடுத்தது வரப்போறது ஆகிஷா எஸ்யவதனே லக்ஷ்மி ரசிச்ச வக்ஷசி அஹம் ரிசிம்ஹம்